நாங்கள் அனைவருமே நிகழ்காலத்தில் வாழ்கிறோம், அதில் ஒரு சந்தேகமுமே இல்லை. அது சரிதானே. ஆனால் நமது கண்களால் நாங்கள் பார்க்கும் அனைத்துமே எப்பொழுதும் இறந்த காலம் மட்டும்தான். இப்படி நான் சொல்கிறேன், இதை நீங்கள் நம்புவீங்களா இல்லையா? அப்படின்னா இன்றைய சைனிரோஷ் ஷோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கத்தான் வேணும். ஹாய், வணக்கம். இன்றைய சாய்னிரோஷ் ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். நிகழ்காலத்தில் வாழும் நாங்கள் நமது கண்களால் எப்பொழுதும் இறந்த காலத்தை மட்டும்தான் பார்க்கின்றோம். சரி, இந்த விஷயம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் நான் முதலில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை தருகின்றேன். அதாவது, நாங்கள் வெளியே நடந்து திரிகின்றோம் என்று எடுத்துக்கொள்வோம். நடந்து திரியும் போது மேலே பார்க்கும் அந்த சூரியன் இருக்குது. அந்த சூரியன் உண்மையில் இறந்த காலத்தில் இருந்த சூரியனை தான் நாங்கள் எப்பொழுதும் மேலே பார்க்கின்றோம். இதற்கு காரணம் லைட் தான், அதாவது ஒளி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒளி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கும் அதற்கு ஒரு நேரம் எடுக்கின்றது. குறிப்பாக ஒரே ஒரு நொடியில் 300,000 கிலோமீட்டர்கள் போகும் வேகத்தை ஒளி கொண்டிருக்கின்றது. எனவே சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சூரியனிலிருந்து புறப்படும் ஒளி நமது பூமியை வந்து அடைவதற்கு சுமார் 8 நிமிடங்கள் எடுக்கின்றது. எனவே நாங்கள் மேலே பார்க்கும் சூரியன் எப்பொழுதும் 8 நிமிடங்களுக்கு முன்பே இருந்த சூரியனைத்தான் நாங்கள் எப்பொழுதும் பார்க்கின்றோம். அதாவது, இந்த நொடி இப்பொழுதே சூரியன் அழிந்து விட்டால் நமக்கு அந்த ஒளி இல்லாமல் போவது 8 நிமிடங்களுக்கு பிறகுதான் தெரிய போகின்றது. சரி, நாங்கள் மேலே பார்க்கும் சூரியன் எப்பொழுதும் இறந்த காலத்தில் இருந்த சூரியன் தான் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் நான் ஆரம்பத்தில் என்ன கூறியிருந்தேன், நாங்கள் பார்க்கும் அனைத்துமே, அதாவது நமது கண்களால் பார்க்கும் அனைத்துமே எப்பொழுதும் இறந்த காலத்தை மட்டும்தான் என்று கூறியிருந்தேன். எனவே அது மட்டும் எப்படி இருக்கும்? இதுவும் கூட வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது, ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருள் நமது கண்களுக்கு தெரிகின்றது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அந்த பொருளில் ஒளி பட்டு தெரித்து நமது கண்களை வந்தடைந்தவுடன் நமக்கு அந்த பொருள் தெரிகின்றது என்று சொல்கின்றோம். சரிதானே? சரி, நான் ஒரு உதாரணத்தை தருகின்றேன். 1 மீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு பொருளை நாம் நமது கண்களால் பார்க்க வேண்டுமென்றால் ஒளி அந்த பொருளில் பட்டு தெரித்து சரியாக 1 மீட்டர் தூரத்தை கடந்த பிறகுதான் நமது கண்களை வந்தடைகின்றது. இது சரிதானே? அப்படி என்றால் சரியாக இந்த 1 மீட்டர் தூரத்தை கடப்பதற்கு ஒளிக்கு சரியாக 0.00000003 seconds தேவைப்படுகின்றது. சரி, 0.00000003 seconds என்பது உண்மையில் சரியாக குறுகிய ஒரு நேரம்தான். அது எனக்கும் தெரியும்தான். இருந்தாலும் ஒளி அந்த பொருளில் பட்டு தெரித்து இவ்வளவு நேரத்துக்கு பின்புதான் நமது கண்களை வந்து அடைகின்றது என்றால் நாங்கள் பார்க்கும் அந்த பொருள் சரியாக 0.00000003 seconds முதல் இருந்த பொருள் தானே. எனவே நமது கண்களால் இறந்த காலத்தை மட்டும்தானே பார்க்கின்றோம். இப்போ நான் சொல்வது உங்களுக்கு புரிந்துவிட்டதா? எனவே நிகழ்காலத்தில் வாழும் நாங்கள் நமது கண்களால் எப்பொழுதுமே இறந்த காலத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கின்றோம். இது மறக்க முடியாத ஒரு அறிவியல் உண்மையாகும். சரி சரி நண்பர்களே, உங்களை குழப்பினது போதும். இதுதான் இன்றைய சாய்னிரோஷ் ஷோ. நிகழ்காலத்தில் வாழ்ந்து இறந்த காலத்தை மட்டுமே உங்கள் கண்களால் பார்க்கும் நீங்கள் எதிர்காலத்தில் எனது சாய்னிரோஷ் ஷோவில் எந்தெந்த அறிவியல் கேள்விகளுக்கு பதில்களை எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதிவிடுங்க. அல்லது உங்களுடைய கேள்விகள் அல்லது உங்கள் கருத்துக்களை எனக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எனக்கு அனுப்பி வாங்க. தொடர்ந்தும் எனது சாய்னிரோஷ் ஷோவை நீங்கள் தவறாமல் பார்க்க விரும்பினால் கண்டிப்பாக எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சரி நண்பர்களே, அடுத்த ஒரு சாய்னிரோஷ் ஷோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிரோஷ் ஷோ.